இந்த தேசிய அரசை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கினாலும் கூட எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களின் நலன் சார்ந்த ஒரு எழுத்து மூலமான எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டது ஒரு பிள்ளையான விடயம் என்பதை நான் நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். அது இந்த பிறகு பதிப்பு தான் இந்த புதிய அரசு வந்தும் கூட 3 ஆண்டுகளாக சில சில வேலைகள் செய்யப்பட்டிருக்கோலிய மிக முக்கியமான காணாமல் போனோர் அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட இறுதிக்கட்ட முடிவை எடுக்க முடியாததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே முதலமைச்சரோ அல்லது யாருமோ பிரிந்து நிற்பதால் எந்த ஒரு விடயங்களையும் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியாது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதன் தலைவராக இருக்கின்ற சம்பந்தனையா அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு விக்னேஸ்வரன் ஐயா மாத்திரமல்ல இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகள் எல்லாரையும் எந்த ஒரு நிபந்தனையுமற்ற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்கள் எல்லாரையும் ஒருமிக்க வச்சு இருக்கின்ற மிகுதி 2 ஆண்டுக்குள்ளே என்ற இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்குமான்ற என தெரியலை. நாங்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பது தான் எங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு கௌரவமான நிரந்தர ஒரு தீர்வை நோக்கி நகரலாம் என்றது என்னுடைய அபிப்பிராயம். aadavanews.com இப்பொழுது ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம். ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 மணிக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 மணிக்கு ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், 2ஆம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐஸ்கூட்டர், 3ஆம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.